தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை டெபாசிட் இலக்க வைத்து 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று தூத்துக்குடி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் சிவசாமி வேலுமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் முதன்முறையாக சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை டெபாசிட் இலக்க வைத்து 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என உறுதியளித்தார். இப்ப தாமிரபரணி ஆற்றங்கரையில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வாழை விவசாயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் வருஷத்துக்கு ஒருக்க வெள்ளம் உள்ள வந்து அழிச்சிட்டு போயிட்டுனா அந்த வாழை விவசாயிகளோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அப்போ இதை பத்தி தெரிந்த மண்ணின் மைந்தனுக்கு தான் இந்த குறையை தீர்க்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உப்பளம், இந்த வைப்பாறு ஆற்றுல வெள்ளம் வந்து உள்ள கரை சரியில்லாமல் உள்ள தண்ணி வந்துட்டுன்னா உப்பளம் அந்த பகுதியில் வந்து அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு கோரமல்ல வரைக்கும் குளம்லாம் உடைஞ்சு ஊருக்குள்ளே தூத்துக்குடி உள்ளூருக்குள்ளெல்லாம் வீட்டுகள்லாம் வந்து வெள்ளம் வந்து உப்பளத்தெல்லாம் அழிச்சிருது. அப்போ வருஷத்துக்கு ஒருக்கா 3 மாதம் 4 மாதங்கள் அந்த திருப்பி நஷ்டம் ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த திருப்பி நிலத்தை உப்பளமாக மாற்றுறதுக்கு அரும்பாடு பட வேண்டியது இருக்குது. இப்படி மீனவர்கள் இப்போ மீனவர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இலங்கை கடற்பறையினால் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கு வந்து மீன்பிடி தொழிலை செய்ய முடியாத நிலைமைகள் ஏற்படுகிறது. அங்கே ஒன்றும் பெரிய அளவில் அவங்களுக்கு வருமானம் கிடையாது. அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது விதமாக எனக்கு வாய்ப்பளித்தா நான் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் பெரும் போராடி இலங்கை கடற்படையிடமிருந்து எந்த ஒரு போராட்டம் நடத்தி அவங்க வாழ்வாதாரத்தை வெற்றி பெற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தான் என்னோட உறுதி. அவர் வந்து அதிமுக ஆட்சியில வந்து அம்மா வந்து அவரை வந்து குறுநில மன்னர் போல வச்சிருந்தாங்க, குறுநில மன்னர் போல வச்சிருந்து அழகு பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அவரு ஒரு திமுகவுல, அவர் ஒண்ணு திமுகவுக்கு பெருசா வேலை செஞ்சு அவர் அடிமட்ட தொண்டனா இருந்து வளரல. அம்மா இங்க வந்து மந்திரியா வச்சிருந்தாங்க, அழகு பார்த்தாங்க, அது அப்படியே டிஎம்கேக்கு போயிட்டு அடையாளம் காட்டப்பட்டு அவர் இன்னைக்கு வந்து அதிமுக டெபாசிட் இழந்துரும், அதிமுக அழிஞ்சு போயிருந்து சொல்றதெல்லாம் அவருக்கு மனசாட்சியே கிடையாது. அவரு சாப்பிடுற சோறு முதற்கொண்டு அதிமுகவோட சோறு, அவர் உடம்புல வந்து ஓடுற ரத்தம் அதிமுகவோட ரத்தம். அவரு வந்து தெளிவா தெரிஞ்சு நிதானமா பேசணும். ஆமா, தூத்துக்குடி கோவில்பட்டியில நிறைய தீப்பெட்டி தொழிலாளர்கள் இருக்காங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதும் அந்த தொழிலை மேம்படுத்துறதும் ஆமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதும் அவங்களுக்காக நான் போராடுவேன். அவரே விருப்பத்துக்கு அவரு அந்த கட்சியில நின்று வெற்றி பெற்றாரு, அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அவரு அதோட விருப்பம், அவரோட விருப்பம். எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அதாவது தீய சக்திகளோட எனக்கு உடன்பாடு கிடையாது. 25ஆம் தேதி 11:12 மழை காலங்களில் முன்னகுட்டியே மழை வரும், வெள்ளம் வரும். இந்த கரைகளை வந்து நம்ம மேம்படுத்தணும், கரைகளை ஸ்ட்ராங் ஆக்கணும், மக்களை பாதுகாக்கணும். அப்போ அதிகாரிகளை கூப்பிட்டு அந்த கரைகள் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி மக்களை வந்து உயிருக்கு போராடக்கூடிய அளவுக்கு ஆளாக்கக்கூடாது. அதாவது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் நிறைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக தொழில் கிளைகள் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு வந்து இன்னும் 2 கிலோமீட்டரில் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஊரில் விவசாயம் இருக்குது, இங்கேயும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நான் இங்கேயும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இந்த அதாவது சென்னையில் மட்டும் கிடையாது, நான் இன்னும் இங்கேயும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாரத்தில் குறைஞ்சது 3 நாள் இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து உத்தரவாதம் கொடுத்த மாதிரி இந்த விமான நிலையத்தை கூட பன்னாட்டு விமான நிலையமா ஆக்கல. அது போக இஎஸ்ஐ சொன்ன மாதிரி இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வரல, விவிடி மேம்பாலம் சொந்த அந்த எம்பி பண்டில் பண்ணி தாரன்னு சொன்னாங்க, அது செய்யலை. இந்த மாதிரி எந்த ஒரு கொடுத்த உறுதிமொழிகள் எதுவுமே செய்யலை. மாறாக போதைப்பொருள், கஞ்சா இவங்களோட கூட்டு வைத்து
அவங்களோட குடும்ப வசதிகளை பெருக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க.